இப்போ அவர் வந்து ஒரு மென்டல் டிஸார்டரில் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் நம்மளுடைய எதிர்ப்பு அப்படியே பொறுமையே கீழே இறங்கிடுது, நம்ம டென்ஷன் அப்படியே குறைஞ்சிடுது. இப்போ இது வந்து அவர் ஒன்றும் நம்மகிட்ட வந்து நான் அடித்ததெல்லாம் தப்பு நிலை, அவர் மன்னிப்பெல்லாம் கேட்குறேன், நம்ம பிரச்சனைகள்லாம் ஒன்றும் சால்வ் ஆகாது. ஆனால் நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்மளுடைய டென்ஷன்லாம் போயிடும், சைக்கலாஜிக்கலாக நம்மளுடைய வேகம் இதெல்லாம் போயிடும். இந்த ஒன்று நம்ம செய்கிறக்கான ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், பாவம் நம்ம கூட படித்த நண்பர், கூட இருந்து பழகின நண்பர் இப்படி கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையே இந்த மாதிரி அவர் மேலே ஒரு ஆதங்கமாக நம்ம கேட்போம். இப்போ இதில் வந்து என்னதோ இது இடைமேலன்னு சொன்னால் ஏதோ நிகழ்ந்து இருக்கு நமக்கு, அங்கே ஒரு சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அடித்தது அடித்தவர்கள் அடித்தது கண்ணம் கூட வலிச்சிட்டு இருக்கு, ஆனால் நம்முடைய பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்போ இது வந்து நம்ம சும்மா ஒரு கற்பனையாக ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு லேடி சின்ன வயசு பொண்ணு, அந்த பொண்ணு திருப்பூரில் இருக்கு. அது நம்ம நூல்களில் ஏதோ படிச்சிருக்கு. அது எப்படி என்னுடைய ஃபோன் நம்பர் அதை கிடச்சிருக்கு, ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இப்படி எனக்கு வந்து என்னை வந்து ஒரு நல்ல ஒரு பை ஒருத்தனோட பழகிட்டு இருந்தேன். அவன் வந்து என்னை விட்டுட்டு என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது, படுத்த தூக்கமே வரல, என்ன பண்ணனே தெரில, படுத்தா தூக்கமே இருக்குல்ல, அதே டென்ஷனாக ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏட்டா அவன் சொல்லிட்டேன். இப்போ ஏமா உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நீங்கள் வந்து திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நபர் வந்து என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தானா, நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை தான் எடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அவங்க பழகிருக்கிறீங்க, இப்போ உங்களை ஏமாற்றிட்டான், ஏமாற்றத்தை உங்களால் தாங்க முடியல. உங்களுடைய நிலையில் யார் இருந்தாலுமே இதே மாதிரி மன வருத்தம் ஏற்படத்தான் செய்யணும். மன வருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறது நீங்களில், உங்கள் பொசிஷனில் யார் இருந்தாலும் மன வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை நீங்கள் முழு மனசோடு ஏற்றுக்கிடுங்க, வேற ஒன்றுமே பண்ணுறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணும். இப்போ இது வந்து இந்த அட்வைஸ் வந்து ஒரு அட்வைஸ் தான். ஒருத்தர் வந்து நான் கவலையோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிற நியாயம்தான், கவலையோடு இருக்கிற நியாயம்தான் சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி அவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதை தீர்க்கிறதுக்கு எந்த வழியுமே சொல்லலாம். உங்கள் வருத்தம் நியாயமானது தான் சொல்லி சொல்லி அந்த நம்மளோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகவோ அவங்க நம்மளுடைய பிரச்சனை நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஏதோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வருத்தம் நியாயம்தான், எல்லாருக்கும் தான் வருவோம்னு சொல்லி சொல்லி சொல்கிறது வந்து அவங்களுக்கு எப்படி ஆறுதல் ஆக முடியும். ஆனால் அந்த நாம் சொன்னதை அந்த பொண்ணை ஏற்றுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. இன்றைக்கி காலையில் எழுமணிலிருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, என்ன காரணமே தெரில, இன்றைக்கி எழுமணிலிருந்து ஒரே ஆனந்தமாக இருக்கேன், இந்த ஆனந்தம் ஏன் வந்துன்னே எனக்கு தெரில, நேற்று நான் அந்த மாதிரி இருந்தேன், இன்றைக்கி எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, இந்த ஆனந்தம் எப்படி ஏற்படுதுன்னு எனக்கு தெரில, ஒரு காரணமே தெரில, இந்த ஆனந்தத்துக்கு ஒரு காரணமே எனக்கு தெரில, இது ஏன் எப்படி ஏற்பட்டுதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லுச்சு. இப்போ ஏதோ நடந்திருக்கு அன்னைக்கு, அது வந்து பிரச்சனைலாம் ஒன்றும் தீரலை. அவன் டென்ஷன், அவன் இப்போ பிரிஞ்சு போனான், பிரிஞ்சு போனவன் தான் அவன் வந்து நான் வந்து இல்லை அவளை விட்டுறேன், நான் உடனே வந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியெல்லாம் வரல, பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை சைக்கலாஜிக்கலாக பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும், இது மைண்டு நார்மல் ஆகிட்டு.
அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, ஏதோ ஒரு சம்சம் இருக்குது. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே ரெண்டு பகுதி இருக்குது. சைக்கலாஜிக்கலாக ஒரு பகுதி இருக்குது, ஃபிசிக்கலாக ஒரு பகுதி இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு சொன்ன உதாரணத்துலையுமே ஃபிசிக்கலாக எந்த மாற்றமுமே கிடையாது, ஆனால் சைக்கலாஜிக்கலாக ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அந்த சைக்கலாஜிக்கலான மாற்றம் ஏற்பட்டாலே அந்த பிரச்சனை வந்து இல்லாமல் போன மாதிரி தான், அது பிரச்சனை இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அப்போ நம்ம எல்லா பிரச்சனையுமே வந்து ஃபிசிக்கலாக நம்ம தீர்மானம் பண்ண தீர்த்து சரி பண்ணவே முடியாது. சில பிரச்சனைகள் வந்து கடைசி வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருக்கும். சில பிரச்சனைகளை தீர்க்கலாம், சில பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாது. இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி அணுகிறது, அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீர்வடையும்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் உண்மையிலேயே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சவங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சவங்கலாம் யார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மனோ ரீதியாக சைக்கலாஜிக்கல் ரீதியாக தீர்வு பண்ணுறது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க தான் நம்ம ஞானிகள்னு நம்ம சொல்லணும். ஞானிகள் மட்டும்தான் அந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம அவங்க ஞானிகளை அப்ரோச் பண்ணி, ஐயா நீங்கள் கண்டுபிடிச்சதை எங்களுக்குன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மேலே போகிறோம். ஆனால் அவங்க வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லா ஞானிகளும் இந்த ஒரு விஷயத்தை தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கங்கிறத வந்து பார்த்தவங்கெல்லாம் நிறையா ஞானிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அந்த ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்கங்கிற செய்தியெல்லாம் நமக்கு சரியான முறையில் தெரியாது. இப்போ உதாரணமாக சொல்லி சொன்னால், ரமண மகரிஷியை பற்றி நீங்கள் கேள்விப்படுறது. ஒரு 16 வயசில் சின்ன பையனாக இருந்ததே ஞானம் அடைஞ்சிருக்கார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயத்தை, சரி மரணம் வந்தால் விட்டு போட்டது சொல்லி, இந்த மரண பயத்தை அப்படியே ஏற்றுடுறார். ஒரு ஞானம் அடைஞ்சிருக்கார். அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருன்னுட்டு அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, ஏதோ நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், முற்பிறவியில் நான் என்னெல்லாமோ பண்ணேன், அதனுடைய விளைவாக நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவார். அவர் என்ன பண்ணணுங்கிறது, எப்படி ஞானம் பெற்றோங்கிறதே அவர் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் ஞானம் அடைஞ்சாலும் உண்மை. இப்படி நிறைய ஞானிகள் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. சிலவங்க எப்படி ஞானம் அடைஞ்சாலே தெரியாமலே கூட அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அடைஞ்சது உண்மை. ஏதோ ஒரு பகுதியில் அவங்களுக்கு தரிசனம் பண்ணிடுறாங்க, தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அங்கேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது. அது ஞானம்னுட்டு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரை கொடுத்து நம்ம சொன்னாலும் கூட அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அந்த சயின்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், எல்லாருமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுபட்டுருவோம். ஏன்னா அது வந்து, இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு, காடுகளில் சன்னியாசிகளாக இருக்கிறவங்க, வீடு வாசலெல்லாம் திறந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ள விஷயம் இல்லை. ஆனால் அது வந்து நமக்கு அப்படி கொடுக்கப்படுது. ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஒரு மிஸ்டிக்கல் வேண்டாமல் காட்டப்படுது. உண்மையில் அப்படி கிடையாது. ஒரு சராசரி மனிதன் கூட அந்த ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்ட சயின்ஸை தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து எல்லாருக்கும் காமன். சயின்ஸுங்கிறதே எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னால் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏற்படும். இப்படி இந்த ஞானங்கிறது ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. யாருக்கோ ஏற்படக்கூடிய ஒரு வினோதமான அம்சம் கிடையாது. ஒரு காமன் மேனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சயின்ஸ், ஒரு சயின்டிஃபிக்கல், ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத். அதனால் ஒரு காமன் மேன் கூட, ஒரு லே மேன் கூட இந்த ஞானத்தை அடைஞ்சிக்கலாம், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது, இப்போ ரமணனுடைய எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறது அவருக்கே தெரியல. அதனுடைய சயின்ஸ் இருக்குன்னா, அவர் அடைஞ்ச ஞானம் அடைஞ்சது உண்மை, நான் எப்படி அடைஞ்சேங்கிறது அவருக்கே தெரியல. ஏதோ நல்ல கிடைச்சிருக்கு, ஒரு சுகமாக இருக்கிறேன், எப்படி வளர்ந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறார். இப்போ அப்படி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். அவர் எப்படி பயணம் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, என்ன அடைஞ்சிருக்காரு, என்ன தேடியிருக்காரு, என்ன கண்டுபிடிச்சாருங்கிறத கொஞ்சம் ஓரளவு ட்ரேஸ் பண்ணணும். மற்ற ஜானிகளை அப்படியெல்லாம் நம்ம அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னு சொன்னால், அந்த ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். புத்தருடைய லைஃப் எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். புத்தருடைய லைஃப்பில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவரும் இதே மாதிரி தான். அதாவது அவர் வந்து ரொம்ப, அவருடைய பிறப்பில் வந்து அவர் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லி
சொன்னால் இவர் வந்து எல்லாத்தையும் தொடர்ந்து சன்னியாசி ஆயிடுவார் வீட்டு சொல்லி அவரை பற்றி ஒரு ஜாதகம் சொல்லிடுவார். அவர் வந்து என்னென்னா ஒரு அரசர் அரசகுமாரர் அவர் அந்த அரசருக்கு பிறகு இவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஆனால் அவருடைய ஜாதகப்படி என்னென்னா சன்னியாசி ஆகணும்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்போ அவருடைய தாக்கம் நான் பயந்து போயிடுறேன். நம்மளுடைய பையன் வந்து இப்படி சன்னியாசியாக போயிட்டாங்கன்னா நாட்டை ஆள்றது யார் சொல்லி பயப்படுறார். ஒன்று என்ன பண்ணிடுறாரு, அவரை எந்த கஷ்டமே தெரியாதபடி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி அவரை வளர்க்குறாரு. இருந்தால் அவர் கண்ணுக்கு எந்த காட்சியுமே தெரிய முடியாது, எந்த மோசமான அம்சமே தெரிய முடியாது, நல்ல விஷயம் மட்டுமே தெரியணும், மகிழ்ச்சியான விஷயமே தெரியணுங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாரு. அவருக்கு திருமணம் ஆயிடுது, ஒரு குழந்தை இல்லாமல் வந்து. ஆனால் எவ்வளோ காலமாக அவரை ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்க முடியும். ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, அவர் வெளியே போகும்பொழுது ஒரு நோயாளியை பார்க்குறாரு. இப்போ என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்படி நோய் எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கும் வேணாலும் இந்த மாதிரி நோயை வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படியா நம்ம நல்லா வசதி நல்லா மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், இப்படியெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். இன்னும் கொஞ்ச தூரம் போனான்னு சொன்னால், ஒருத்தர் வயோதிகனா நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு கூணோடு போயிட்டுருக்காரு. அப்போ அவரை பார்த்தாங்கன்னா, ஏன் இப்படி போகிறாரு, ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்கும்பொழுது, எல்லாருமே ஒரு வயசில் இந்த மாதிரி ரொம்ப வயசாகிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகணும், இப்படி இளமையோடலாம் இருக்க முடியாது, இப்படி தான் ஆகணும்னு சொன்னோடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா அவர் பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவருக்கு என்ன என்னன்னு விசாரிக்கும் பொழுது, கடைசியில் எல்லோரும் இப்படி தான் போகணும், எல்லாருமே இறந்து தான் போகணும்னு அவருக்கு உலகமே அப்படியே ஃபங்க் ஆயிடும். என்னடா ஒன்றுமே இல்லையா இதுவாக வாழ்க்கை, நாம் வந்து எப்போது சேஃபாக நிரந்தரமாக இப்படியே இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், எல்லாமே ஏதோ டெம்பரரியாக தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் நாம் உட்காந்துருக்குறோம் நீ சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே நரகமாயிடும். எப்போவுமே அவருக்கு ஒரு பயம் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி எங்கே எதை பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை உண்டு. அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இந்த பிரச்சனைகள் இந்த பயம் துக்கம் துயரம் எதுவுமே நமக்கு இல்லாதபடி ஒரு நிலையை நாம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க முடியாதா, அப்படி கண்டுபிடிக்கணும் நீ சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்துடுறார். அதை சாத்தியம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டையே திறந்துடுறார். வீடும் வேண்டாம், அரச பதவி வேண்டாம், குடும்பமும் வேண்டாம்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறினாங்கன்னா அவர் ரெண்டு குருநாதர்கள் அவருக்கு இருக்கிறார். அந்த ரெண்டு குருநாதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உனக்கு எல்லாம் பண்ணி தந்துடலாம், எல்லாமே சரி பண்ணிடலாம், நாங்கள் சொல்கிறபடி கேளுங்கிற மாதிரி ரெண்டு குருநாதர்கள் வந்து அந்த புத்தருக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, அவங்க சொல்கிறபடியெல்லாம் தியானங்கள் தவம் இதெல்லாமே மேற்கொள்கிறோம். இப்போ மெடிடேஷனை பற்றிலாம் நாம் நிறைய கேள்விப்படுறோம். இப்போ அந்த காலத்தில் தான் மெடிடேஷன் யாரோ ஆன்மீகத்தில் உள்ள சாது சன்னியாசிகள் ஆன்மீக தேடல் உள்ளவங்க தான் தியானங்கள் பண்ணுவாங்க. இப்போ டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணு, டென்ஷனாக மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ அதனால் நமக்கு வந்து தியானம்னா என்ன, மெடிடேஷனாக என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ புத்தர் அதே மாதிரி தியானம் பண்ணுறாரு. இப்போ தியானம் பண்ணணும்னா என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனநிலை நம்முடைய இயல்பு எல்லாமே அப்படியே மாறும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியாக டென்ஷன் ஆகக்கூடியவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம தியானம் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னால் நம்முடைய மனசே அப்படியே ரம்மியமாக மாறும். யாராவது திட்டினா கூட நமக்கு கோபம் வராது, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி, இப்போ நம்முடைய நம்ம வந்து நம்முடைய மனநிலை நம்ம தியானம் வந்து நம்முடைய மனநிலையை மாற்றிட்டது, நம்முடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டா, நம்ம பிரச்சனையெல்லாம் அத்தோடு முடிஞ்சு போச்சா, நீ பார்த்தான்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள்லாம் நம்ம வீட்டு வாசலில் வெயிட்டிங்கில் உட்காந்து, சரி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனால், இப்போ சில வீடுகளில் கடன்காரர்கள் வந்து கடன் வசூலிக்கிறதுக்கு வருவாங்க, வீட்டுக்காரர்கள் தூங்கிட்டு இருப்பார், இங்கே வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க, சரி பாவம்
சாமி தூக்கிட்டு போகிறாரு, எப்படி எழும்பி வீட்டு வீட்டுக்கு வெளியே தானே வரணும், அவங்க வந்தவரை பார்த்துக்கலான்னு சொல்லி வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க. அவர் எழும்பி வெளியே வந்தவனவங்க என்னென்ன பிடிச்சிடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னா, நம்ம இந்த தியானம் பண்ணி கொஞ்சம் மன அமைதியாக ஆன பிறகு கொஞ்ச நேரம் அந்த அமைதியோடு இருக்கும். ஆனால் அது என்ன இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இருக்கும். அப்புறம் பழையபடியே எல்லாமே நம்ம அந்த பிரச்சனை பழைய நிலைக்கு வரும். சில பொம்மைகள் இருக்கும், நீங்கள் கீ கொடுத்தீங்கன்னா பொம்மை வந்து ஆடும் பாடும் ஓடும் நல்லா பண்ணும். அந்த கீ முடிஞ்சோடனா பொம்மை அப்படியே கீழே வரும். இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த தியானத்திலாமே ஏற்படக்கூடிய பலன் இதே மாதிரி. கொஞ்ச நேரம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரம்யமான சூழ்நிலை ஏற்படும், ரம்யமான மனநிலை ஏற்படும், அந்த ரொம்ப நேரம் நீடிக்காது. இப்போ இதே நிலை தான் என்னன்னு சொன்னால் புத்தருக்கும் ஏற்படும். அப்போ அவர் என்னன்னு சொன்னால் தியானம் பண்ணி மனசு ரம்யமானோம், அடடா நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு நம்ம எல்லா பிரச்சனையும் விடுபட்டுட்டோம், நமக்கு எந்த டென்ஷனுமே இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த ஒரியுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம உடம்பு போயிட்டோம். சரி, அப்போ நம்ம பண்ணதில் ஏதோ கொஞ்சம் தவறு இருக்குமில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொன்னால், இந்த தியானத்தை இன்னும் கொஞ்சம் நீடிச்சு பண்ணணும்னு சொன்னால், இந்த அனுபவத்தை நம்ம நீடிச்சு கிடலாம்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம். அதனுடைய தியானத்தினுடைய டியூரேஷன் கொஞ்சம் கூட்டி பார்க்குறோம். அது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவருடைய உடலுடைய ஆரோக்கியம் தான் கெட்டுருச்சு, உடல் நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா தட்டுற கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே நம்ம என்ன தான் பண்ணுறதுக்கிட்ட அவருக்கு தெரியல. அப்படியே ஒரு மனமுடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் போய் உட்கார். ஏன்னா எல்லா விஷயம் பண்ணி என்னென்ன விதமாக சொல்லிக் கொடுத்தாங்களோ அத்தனையும் பண்ணி பார்த்தாங்க. ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடச்சி ஏமாத்திட்டு போயிரு, கிடைக்கிது ஆனால் ஏமாத்திட்டு போயிரு. நல்ல நிலை ஏற்படுது, இப்பொழுது நம்ம அதை விட்டு போக வேண்டியது. அப்போ அவர் என்ன பண்ணமே தோணாத அப்படி ஒரு மனம் உடைஞ்ச நிலையில், அதுக்கு மேலே என்னமே எதுவுமே பண்ண தெரியாதுங்கிற நிலையில் ஒரு மரத்தடியில் போய் ஒரு தோல்வியடைஞ்ச மனநிலையில் கூட போய் உட்கார், ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் போய் உட்கார். ஒரு அரசன் வந்து போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, நிறைய சேனைகள், நிறைய ஆயுதங்கள், நிறைய படை வீரர்கள், என்ன நம்ம படை எல்லா படைகளையும் சேனைகளை விடையும் ஒரு போருக்கு போகிறார். போரில் எல்லா சேனைகளையும் எல்லா ஆயுதங்களையும் இழந்து ஒரு தன்னந்தனியாக நிராயுத பாணியாக ஒருத்தர் நின்னாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த தோல்வியடைந்த மனநிலையில் அவர் போய் ஒரு இதே நிலையில் தான் புத்தகம் வந்து ஒரு மரத்தடியில் இருக்கார். அதுக்கு மேலே அவருக்கு எதுவுமே செய்ய தோணும். அவர் சும்மா உட்கார்ந்துருக்க அந்த நிலையில் அவர் எதை தேடி வந்தாரோ, அவர் எதை தேடி வந்தாரோ அது தானாகவே அவருக்கு கிடைக்கும். அப்போ அவருக்கு அதை நம்ப முடியும். ஏன்னா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, எது பண்ணி பார்த்தோ ஒன்றும் கிடைக்காத ஒன்று சும்மா இருக்கும்போது தானாக வரும். அவர் எதை தேடி எத்தனையோ முயற்சிகள் பண்ணி கடுந்தவன் மேற்கொண்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தது போது கிடைக்காத ஒன்று எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும்போது தானாக கிடைக்கும். அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நம்ம எதாவது பண்ணி ஏதாவது ஒரு பதிலுக்கு ஏதாவது கிடைச்சதுனால ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ணலை, ஆனால் எல்லாம் கிடைக்க வேண்டியெல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னால் இன்னும் கிடைச்சது உண்மை. அவருடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு எதை தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அது என்ன தான் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி அவர் தனக்குள்ளே எட்டி பார்க்குறார், தன்னுடைய மனசை எட்டி பார்க்குறார். இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருக்கோம், புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் அடைஞ்சார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னார். இப்போ இதெல்லாம் ஒரு மேம்போக்காக செய்தது, ஒரு உண்மையான ஃபேக்ட் கிடையாது. அவர் கண்டுபிடிச்சது வேற, அவர் வேற ஒரு மனோ பரிமாணத்தையே கண்டுபிடிக்கிறார். ஒரு வித்தியாசமான பார்வை, ஒரு பரிமாணத்தில் அவருடைய மனசு ஏங்கிறத கண்டுபிடிக்கிறார். அந்த மனோ இயக்கத்தில் வந்து ஆசையோ துன்பமோ இல்லாத ஒரு மனோ இயக்கம் அவருக்குள்ள ஏங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுக்கு நிர்வாண நிலைக்கிட்டு பேர் கொடுக்குறது. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால்,
இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னுடைய முயற்சினால் கொண்டு வந்த நிலை கிடையாது. நான் முயற்சி பண்ணி இந்த நிலையை நான் கொண்டு வரல. இது எனக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒன்றை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருந்தேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, எல்லாருக்குமே சொந்தமானது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இப்படி ஒரு நிர்வாண நிலைங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. இதை யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுருவாங்க. அது கண் அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாதனால தான் இத்தனை பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அவருடைய சீடர்களுக்கு சொல்கிற மாதிரி இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாமல் எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாதனால தான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லி சீடர்கள் மூலமாக இதெல்லாம் பிற்காலத்தில் பிறகுலாம் பரப்புகிறோம். இப்போ உண்மையிலே அவர் அப்படி என்ன கண்டுபிடிச்சார், ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறார். அது நமக்குள்ளே நேச்சுரலாக ஏற்கனவே இருக்கிற ஒன்று நீ வேற சொல்கிறார். ஏதோ நான் முயற்சினாலும் நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் சரி, நம்ம முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கும்னு நினைக்கலாம். இது நீங்கள் எந்த முயற்சியும் தேவையில்லை, ஏற்கனவே அங்கே இருக்குது. நீங்கள் இருக்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டா போகணும் நீ சொல்லும் பொழுது உண்மையிலே அப்போ என்ன இருக்குது, அப்போ என்னத்தை கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைன்னா என்ன, அந்த புத்தர் தான் மகமெல்லாம் கண்டுபிடிச்சாரா, வேறு யாருமே அதை கண்டுபிடிச்சது இல்லையா? உண்மையிலேயே எல்லா ஞானிகளும் அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அதான் சொல்லுது. ஆனால் என்னன்னா ஒவ்வொருத்தரும் அதை வேறு வேறு பேர்கள் கொடுத்து சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து நிர்வாண நிலைங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து முக்தி, மோட்சம், லிபரேஷன் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒன்றும் இது ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. இப்போ உண்மையிலே அப்படி என்ன, அவர் என்ன கண்டுபிடிச்சார், அந்த முக்தினா என்ன, மோட்சம்னா என்ன, நிர்வாண நிலைனா என்ன, அவர் என்ன கண்டுபிடிச்சார், அது எதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார். அது உண்மையில் அது என்ன, அந்த நிர்வாண நிலைனா என்ன? இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு அரசர் வந்து அரசவையில் வீட்டியிருக்காரு. அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வர்றார். அப்போ அந்த ஞானிகிட்ட வந்து எல்லாரும் அவனுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மன்னருமே வந்து என்னென்னா அந்த ஞானிகிட்ட சொல்கிறார், அவரும் எனக்கும் ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்லை, படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி அந்த அரசன் சொல்கிறார். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏன்ட்ட ஒப்படைங்க, நான் சரி பண்ணி தந்துடுறேங்கிற. அப்போ அந்த மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி பிரச்சனைகள் வந்து வெளியே இருந்ததுன்னா அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைகள்லாம் என்னுடைய மனசில் இருக்குது, இந்த மனசில் இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சுவாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும், பிரச்சனை என்னுடைய மனசுலாம் இருக்குதுன்னு சொல்லி இவர் இந்த அரசர் சொல்கிறார். அப்போ அந்த அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரி அப்பா உன்னுடைய பிரச்சனைலாம் உங்கள் மனசில் இருக்குது, அது என்னுடைய ஹேண்டோவர் பண்ணுறது கஷ்டம்தான், அப்போ நீ ஒன்று பண்ணு, உன் பிரச்சனை உன் மனசில் இருக்குதுன்னு சொன்னால் உன் மனசில் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். அம்மா அது எங்கே இருக்குன்னு மட்டும் நீ பாரு, அதை லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேன். அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி நம்முடைய பிரச்சனை நம்முடைய மனசில் எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்கணும். எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி உள்ளே எட்டி பார்த்தா அவங்கள உடனேமே காணுமாங்கிறார். அப்போ ஞானி கேட்குறார், இப்போ நீ தானே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான், இப்போ நீ தானே உடனேமே காணுன்னு சொல்கிறார், இப்போ உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், ஆன்மீகம், பயிற்சி, முயற்சின்ட்டு என்னெல்லாமோ இருக்கு, என்னெல்லாமோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாம் எதுக்குன்னு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது தான். இப்போ என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைகிட்ட ஒன்று இருக்காது இல்லையா,
நம்ம இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு தேடுறோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு தேடுறோம்? இப்போ ஒரு பிரச்சனைகிட்ட ஒன்று இருந்ததுனா நம்ம தீர்வு இப்போ காணணும். பிரச்சனையே இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் எப்படி தீர்வு காண முடியும்? ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ உண்மையிலேயே என்னன்னா, பிரச்சனைகிட்ட ஒன்று இருக்கா அல்லது இல்லையாங்கிறதே